அபூதாபி கணவாய் பகுதியில் கொண்டு போய் அழைத்து வருகிறார்கள். எந்த அளவு கஷ்டம்
கஷ்டத்திலும் துயரத்திலும் நபியவர்களும் நபியவர்களுடைய குடும்பத்தவர்களும் சகாபாக்களும் அந்த கஷ்டத்தில் இருந்து கொண்டே இருக்கிறார்கள். கண்ணியமான நீண்ட நீண்ட சம்பவங்கள் இதற்கிடையே நடந்திருக்கிறது. அவைகளெல்லாம் சொல்ல நேரம் காணாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த மூன்று வருட துயரங்கள் கஷ்டங்களில் இருந்து ஆச்சரியமான முறையில் நபியவர்களுக்கும் சகாபாக்களுக்கும் நபியவர்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் விடுதலை அறிவிக்கிறார். இப்போது பத்தாவது முழுவதினுடைய பத்தாவது வருடமாக ஆகிவிடுகின்றது. கண்ணியமானவர்களே, இந்த பத்து வருடங்களாகவும் நபியவர்களுக்கு மனைவி என்ற ரீதியில் அவர்களது பதிகத்திற்கு வரா ரவியெல்லாம் அவர்கள் எல்லா ரீதியிலும் நபியவர்களுக்கு மன ஆறுதல் அளிப்பவர்களாகவும் நபியவர்களுக்கு எல்லா ரீதியிலும் பொருளாதார ரீதியில் உதவி செய்யக்கூடியவர்களாகவும் அதற்கு பதிகத்திற்கு வரா ரவியெல்லாம் அண்ணா அவர்கள் இருந்து வந்தார்கள். அதே போன்று அந்த விரோதிகளுடைய பெருநதிகளிலிருந்து நபியவர்களை வெளிப்படையாக பாதுகாத்து வந்தவர்கள் தான் நபியவர்களுடைய தாக்கா அதுவும் நாடுகளாக இருந்தார்கள். அவருக்கு இமானுடைய சாட்சியம் கிடைக்கவில்லை என்றாலும் நபியவர்களை எல்லா ரீதியிலும் நபியவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கிக் கொண்டே இருந்தார்கள். கண்ணியமானவர்களே, இப்போது இந்த சேவை அமைக்கக்கூடிய அந்த பொருளாதார தடையிலிருந்து நபியவர்களும் அவர்களுடைய குடும்பத்தவர்களும் சகாபாக்களும் விடுதலை பெற்று வெளியாகிறார்கள். வெளியாக கண்ணியமானவர்களே, நுண்ணுவத்தினுடைய பத்தாவது வருடம் செவ்வாய் மாதத்தினுடைய ஆரம்பம் அதிலிருந்து வெளியாகி ஓரிரு நாட்களிலே நல்லவர்களுடைய சாட்சா அவர்களுக்கு அவர்களுடைய மரணம் ஏற்பட்டு வருகிறது. இப்போது நல்லவர்களுக்கு பெரும் கவலையாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இவர்களுடைய மரணத்தின் மரணத்தை ஒட்டி மூன்று நாட்களுக்கு பின்னால் தனது அறையை மனைவி அதற்கு பதிகத்திற்குவதால் அவர்களுக்கு இந்த உலகத்திற்கே பிரியாவிடை கொடுத்து வருகிறார்கள். இப்போது கண்ணியமானவர்களே, நல்லவர்களுக்கு வெளிப்படையாக பொருளாதார ரீதியிலும் மன ஆறுதல் அளிப்பவர்களாகவும் இன்னும் வெளிப்படையாக அந்த குவார முஸ்லிமீங்கிலிருந்து வரக்கூடிய கெடுபடிகளிலிருந்து பாதுகாப்பு வழங்கக்கூடியவர்கள் யாருமே நல்லவர்களுக்கு என்று இருக்கவே இல்லை. எனவே தான் இந்த வருடத்திற்கு வரலாற்று ஆசிரியர்கள் நுகர்வத்தினுடைய பத்தாம் வருடத்திற்கு ஆணுள் குழு என்று பேர் சூட்டியிருக்கிறார்கள். தவறக்கூடிய வருடம் என்றே அந்த வருடத்திற்கு பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இப்போது நல்லவர்கள் என்ன செய்கிறார்கள்? இப்போது அவ்வாறு இந்த விசாரத்தை சூதத்துவத்தை நான் எட்டி வைக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு ஒரு பாரிய பொறுப்பு இருக்கிறது அல்லவா? இந்த பொறுப்புக்கு எனக்கு யாரேனும் இந்த மக்காவை இல்லாவிட்டாலும் சரி, மக்காவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமப்புறத்தில் தாய் என்ற நாட்டுக்கு நல்லவர்கள் செல்கிறார்கள். அதில் தெய்வம் அவர்களை கூட்டிக் கொண்டு நல்லவர்கள் தாய்க்குப்பை செல்கிறார்கள். பெரிய நல்ல நம்பிக்கை நல்லவர்கள் போகிறார்கள். கண்ணியமானவர்களே, அங்குள்ளவர்கள் நான் என்னை கொண்டு ஈமான் கொண்டு விட்டார்கள் என்று சொன்னால், அவர்கள் பூமி ஆண் விடுவார்கள் என்று சொன்னால், அவர்களுடைய உதவியோடு இந்த புறங்களில் இந்த அல்லாஹ்வுடைய விசாரத்தை எட்டி வைப்பதற்கு எனக்கு பெரும் உதவியாக ஆகிவிடும் என்ற பெரும் எண்ணத்தோடு நபியவர்கள் செல்கிறார்கள். ஆனால் நபியவர்கள் கண்ணியமானவர்களே, ஒரு மாத காலங்களாக நபியவர்கள் தாயின் தங்கியிருந்து எவ்வளவுப்பட்ட பெரும் முயற்சிகளை எடுத்துக்கொண்டார்கள். ஒருவர் கூட நாட்டை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஒருவர் கூட ஈமானுக்கு வரவில்லை. மாற்றமாக நபியவர்களுடைய வாழ்நாளிலே சந்தித்திராத அளவுக்கு துயரங்களையும் சட்டங்களையும் நடித்தவர்களாக அழைத்துவதெல்லாம் அவர்கள் அந்த பாதையில் சந்தித்தார்கள். கண்ணியமானவர்களே, இப்போது நபியவர்கள் இந்த நாட்டை அடைந்தவர்களாக மக்காவுக்கு திரும்பி வருகிறார்கள். திரும்பி வந்த நேரத்தில் இப்போது மக்கா வாசிகள் நபியவர்களுக்கு அவரை கொடுத்துத்தான் நபியவர்களை மக்காவுக்குள் எடுக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்போது வெளிப்படையாக பார்த்தால் எல்லா பகுதியாலும் நபியவர்களுக்கும் நபியவர்களை பின்பற்றக்கூடிய இந்த விரை செல்லக்கூடிய சகாபாக்களுக்கும் இருக்கு மேல் இழிவாகவே இருந்து கொண்டிருக்கிறது. யாரும் புகழை கொடுக்காதவர்களாக இருக்கிறார்கள். இந்நாட்டை எட்டி வைப்பது என்பது ஒரு பெரும் சிரமமான காரியமாக ஆகிவிடுகிறது. இப்போது அல்லாஹ்வுடைய முடிவு வருகிறது. கண்ணியமானவர்களே, உலகத்தார்களே, உங்களுடைய எவ்வளவு இழிவாக இருந்தாலும் அவர் அப்படிப்பட்டவராக இதுவரை காலத்திலும் யாருக்கும் கொடுத்திடாத ஒரு பெரிய ஒரு திறந்த ஒரு சந்தானத்தை கொடுப்பதற்காக
வேண்டி அல்லாஹு தஆலா அந்த நபி அவர்களை மக்காவில் இருந்து தலத்தி பூமிக்கும் அந்த தலத்தியில் இருந்து அல்லாஹ்வின் பக்கம் நபி அவர்களை அல்லாஹ் அழைத்து இந்த ராவியின் மிஹ்ராஜ் என்ற சிறப்பை கொண்டு நபி அவர்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்துகிறார். கண்ணியமானவர்களே, அந்த ரீதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உம்மு ஹானி ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் ஓரிரவு தங்கி இருக்கிறார்கள். தஹஜ்ஜுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் நபி அவர்கள் தங்கியிருந்த வீட்டினுடைய முகத்தை பிழைத்துக் கொண்டு ஹஜ்ரத் நபியின் அலைஹி ஸலாம் அவர்களோடு இன்னும் சில மலக்குமார்கள் வருகிறார்கள். வருகை தந்து நபி அவர்களை எதிர்பார்க்கிறார்கள். ஆய்வூக்கத்தை நபி அவர்கள் இருந்தார்கள். நபி அவர்களை எதிர்பார்த்து அங்கிருந்த கண்ணியமானவர்களே மக்கா அந்த மக்காவுக்கு நபி அவர்களை கூட்டி செல்லுகிறார்கள். நபி அவர்களை கூட்டி சென்றவுடனே அந்த மக்காவை இப்போது எங்களுக்கு தெரியும் அந்த காலத்தில் முன்ன வெளியில் இருக்கக்கூடிய அந்த அதீர் என்ற பகுதிக்கு கொண்டு போய் நபி அவர்களை வைக்கின்றார்கள். நபி அவர்கள் அனைவரும் தான் என்று தூங்கி விடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, அங்கிருந்து குராக் என்ற ஒரு வாகனம் கொண்டு வரப்படுகிறது. இது சுமதத்தினுடைய வாகனமாக இருந்து கொண்டிருக்கிறது. அதீருடைய அதீருடைய மகிழ்ச்சிகள் போடுகிறார்கள். இது எப்படிப்பட்ட ஒரு வாகனமாக இருந்தது என்று சொன்னால் கோயிலை கல்லை விட சற்று சின்னதாகவும் ஏறிய கல்லைகளை விட சற்று பெரிதான ஒரு வாகனம் தான் இந்த வாகனம். நிறத்தால் வெள்ளை நிறமுடையதாக இருந்தது. இதனுடைய வேகம் என்றாலே வேகம் கண்ணியமானவர்களே, அது ஒரு காலை ஓட்டத்தில் வைக்கும் என்று சொன்னால் அடுத்த காலை வைப்பது எங்களுடைய கண் பார்வை எட்டாத தூரத்தில்தான் அது வைக்கக்கூடியதாக இருந்தது. மின்னலை விட வேகமாக பறக்கக்கூடிய ஒரு வாகனம் தான் அந்த குராக் என்ற வாகனமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, எனவே அவர்களின் அழகின் கலா கோத்ததா நபி அவர்களை அந்த குராக் என்ற வாகனத்தில் ஏற்ற வைத்து ஒரு வாய்ப்பு வருகிறது. அந்த நிகழ்ச்சி அழகின் கலா கோத்ததாம் அவர்களும் நபி அவர்களுக்கு பின்னால் அந்த குராக்கில் இருந்தார்கள். இன்னும் சில வாய்ப்பில் வருகிறது. நபி அவர்கள் மாத்திரம்தான் அந்த குராக்கில் தியானம் செய்தார்கள். நபி அவர்களை அணிவகுத்து அந்த நிகழ்ச்சி கலா கோத்ததாம் அவர்களே அந்த நீ காய் அழகின் கலாம் உட்பட ஏழைய மலக்குமார்களும் நபி அவர்களை கொண்டு செல்லுகிறார்கள். இந்த மக்காவில் இருந்து அந்த கலத்தின் நூற்றிக்கு போக செல்லக்கூடிய நேரத்தில் இடைக்கிடையே எத்தனையோ சம்பவங்கள் நடக்கிறது. கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு இடையமாக நபி அவர்களை விளக்கி இந்த இடத்தில் தொழுங்கள், இரண்டு அக்காட்சிகள் தொழுங்கள் என்று முதலாவது ஒரு இடம் கூறப்பட்டது. நபி அவர்கள் கூறினார்கள், இவரிலே அழைத்தாராம் இந்த இடம் என்ன இடம் என்று கேட்ட நேரத்தில் ஹசரத்திகளில் அழைத்தலாம் கூறினார்கள். நபி அவர்களே, இதுதான் உங்களுடைய ஹிஜ்ரத்தினுடைய விதமாக இருக்கும். இந்த பகுதிக்கு தான் நீங்கள் ஹிஜ்ரத் மேற்கொண்டு வருவீர்கள். அந்த எதிரி என்ற மதீனா தான் இது என்று ஆரம்ப இடத்தில் ரெண்டு ரக்காத்துகள் உருமாறி கூறினார்கள். அந்த இடம் இன்று கூட ஞாபகப்படுத்தப்பட்டு அந்த மதீனாவில் இருக்கக்கூடிய அந்த ஜாமியா இஸ்லாமியுடைய இஸ்லாமியாவினுடைய ஏற்றுக்கு பக்கத்தில் தான் அந்த இடம் இன்று கூட ஞாபகப்படுத்தப்பட்டு ஒரு அடையாள சின்னம் என்று பொறிக்கப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இப்படி ஒவ்வொரு இடங்களிடமாக நபி அவர்கள் கடந்து சென்று பலஸ்தீனை போய் அடைகிறார்கள். பைத்துல் மக்கத்தை நபி அவர்கள் போய் அடைகிறார்கள். நபி அவர்கள் வருவதற்கு முன்னாலேயே உலகத்தில் தோன்றியிருந்த நபிமார்கள் அனைவர்களுமாக அந்த பைத்துல் மக்கத்தில் நபி அவர்களை எதிர்பார்த்தவர்களாகவே அவர்கள் அனைவர்களும் இருந்தார்கள். நபி அவர்கள் கூறுகிறார்கள், நான் அந்த பைத்துல் மக்கத்தை சென்று அடைந்ததும் நானும் அந்த திரையிலும் இரண்டு ரக்கா தனியத்தில் மத்தி தெரிந்து கொண்டோம். தனியத்தில் பள்ளியினுடைய காணிக்கை இரண்டு ரக்காக்களை தொழுது கொண்டோம். தொழுதுவிட்டு சற்று நேரமாகவில்லை, பள்ளி ஜனத்தால் நிரம்பி வடிந்தது. நிரம்பி வடிந்ததும் ஒரு மாதிரி அதான் கூறினார். அதான் சொன்னதன் பின்னால் எல்லோரும் தொழுதைக்காக வேண்டி அணிவகுத்து நின்று கொண்டார்கள். நான் எதிர்பார்க்கிறேன் என்னை வந்து முன்னால் கையை பிடித்து தமிழர்களை நீங்கள் தொழுகிறீர்கள் என்று சொல்லி இரண்டு ரக்காத்துகள் அணிவகுத்து கொள்கின்றார்கள். தொழுவிட்டு முடிந்ததை நடிகர்களிடத்தில் பதினஞ்சு அழகி சலாம் கேட்கிறார்கள். நபி அவர்களே, இவ்வளவு ஜனத்திற்கு நீங்கள் தொழுவித்தீர்களே, இவர்கள் யார் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டதும் அதனை அழைத்த நபி அவர்கள் கூறுகிறார்கள், தெரியாது என்று சொன்னதும் அதனை அழகி சலாம் கூறுகிறார்கள், உலகத்தில் இதுவரைக்கும் தோன்றின எல்லா நபிமார்களுக்கும் தான் நீங்கள் தொழுவித்தீர்கள் என்பதாக அதனை அழைத்த
அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூட கண்ணியமானவர்களே. அதற்கு முன்னால் இப்போது மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து அந்த இந்த பயணத்திற்கு தான் அல்லாஹு தஆலா இஸ்ரான் என்பதாக கூறுகிறார். பனு இஸ்ராயீல் என்ற ஒரு சூரா, ஒரு சூராவையே அல்லாஹு தஆலா இறக்கி சுப்ஹானல்லதி அத்ரா பி அம்ரிஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு. அல்லாஹ் ஆரம்பத்திலேயே சுப்ஹான என்ற தஹஜ்ஜுடைய சீராக ஆச்சரியம் என்று ஆச்சரியப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையை போட்டுத்தான் கூறுகிறார். மக்களே, நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவ்வாறாகிய எனக்கு இன்னும் அல்ல, இதைவிட பெரிய விஷயங்களை செய்ய முடியும் என்று அவ்வளோ அந்த சுபகான அவ்வாறு படித்துக்க மாட்டேன். அவன் தன் அடியாரை இதனுடைய ஒரு சிறிய பகுதியில் அவன் கொண்டு சென்றான், இரவு பயணத்தில் கொண்டு சென்றான் என்று அவ்வளோ கூறுகிறார். எந்த பகுதிக்கு மக்களே ஆச்சரியிலிருந்து மக்களில் அசுத்தாவதையும் அல்லா கொண்டு போனான். அந்த மக்களின் அசுத்தாக எப்படிப்பட்டது? அல்லது பாரத்து நான் அவ்வளவு அதனுடைய சூழ்நிலத்தை நாம் வளர்க்க செய்திருக்கிறோம் என்று அல்லா கூறுகிறார். கண்ணியமானவர்களே, இந்த பயணத்திற்கு தான் இஸ்ரா என்று நாம் சொல்லுவோம். இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பயணம் தான் அது தான் மிஹ்ராஜ் என்ற பயணமாக இருந்து கொண்டிருக்கிறது. மிஹ்ராஜ் என்று சொன்னால் அது ஏழை படிக்கு போடுவார்கள். நபி அவர்கள் இப்ப பைபிள் மத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த செய்த விஷயங்கள் எல்லாம் முடித்துவிட்டு இப்போது வானத்தில் சூரத்தில் இருந்து பச்சை மரகதத்தால் செய்யப்பட்ட ஒரு ஏணி கொண்டு வரப்படுகிறது. கண்ணியமானவர்களே, அந்த ஏணியின் ஊடாக நபியவர்கள் ஏறி நபியவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டவர்களாக மலக்குமார்களுடைய அறிமுகத்திற்கு நடுவே மத்தியில் அந்த பச்சை மரகதத்தினால் செய்யப்பட்ட அந்த ஏணியின் ஊடாக அதிரஜி அழகி சலாத்து சலாம் அவர்களும் ஏனைய மலக்குமார்களும் நபியவர்களை கூட்டி செல்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்போது இந்த துணியாவில் இருந்து இந்த பூமியில் இருந்து வாரலோகத்தின் பக்கம் நபியவர்கள் கூட்டி செல்லப்படுகிறார்கள். முதலாவது வானம் வந்துவிட்டது. வாரத்தினுடைய அனுமதி அவர்களிடத்து அனுமதி வாங்கப்படுகிறது. கதவு கட்டப்பட்டு உள்ளே செல்லப்படுகிறது. அங்கு ஒரு அழகான ஒரு மனிதர் தோற்றம் அளிக்கிறார். நபியவர்களிடத்தில் தலைவரில் அழகி சலாம் கேட்டார்கள். அங்கு நபியே, இந்த மனிதர் யார் என்று தெரியுமா என்று கேட்ட நேரத்தில் நபியவர்கள் தெரியாது என்று கூட உங்களுடைய தந்தையாக இருந்து கொண்டிருக்கிறார். மனிதகுலத்தின் தந்தை ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை முதல் வானத்தில் சந்திக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே, ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களிடத்தில் நபி அவர்கள் நன்றாக பெற்றதன் பின்னால் அடுத்த வானத்தை நோக்கி செல்லுகிறார்கள். இப்படி அடுத்த வானத்தில் ஹஜ்ரத் அலி ஸலாம் ஒவ்வொரு நபிமார்களாக சந்தித்து ஆறாவது வானத்தில் கண்ணியமானவர்களே ஹஜ்ரத் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை சந்தித்து விட்டு ஏழாவது வானத்தை நோக்கி நபியவர்கள் செல்லுகிறார்கள். ஏழாவது வானத்தில் தான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை நபியவர்கள் கண்டுகொள்கிறார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அந்த ஏழாவது வானத்தில் ஒரு பிரமாதமான ஒரு கட்டிடம் இருக்கிறது. அந்த கட்டிடம் தான் பைபிள் மாமூ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நிகழ்ந்த பள்ளிவாயல். அந்த பள்ளிவாயலுக்கு தன் முதலை கொடுத்து ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம் உட்கார்ந்து கொண்டிருந்த நிலையில் நபியவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். பைபிள் மாமூ என்று சொன்னால் என்ன கண்ணியமானவர்களே, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மூமின்களுக்கும் கியாமத்து பரியந்தம் வரக்கூடிய எல்லா முஸ்லிம்களுக்கும் எதிராக அந்த காபத்துள்ளாவே ஆகி வைத்திருக்கிறார். உலகத்தில் எந்த திசையில் இருந்தாலும் சரி, அந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய மூமின்கள் அந்த சிவராவை நோக்கித்தான் அவர்கள் சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். இது உலக வாழ் மக்களுடைய பெருநாள் அல்லாஹ் காபத்துள்ளாவே மக்காவில் ஆகி வைத்திருக்கிறார். அதே நேரத்தில் கண்ணியமானவர்களே, வானவர்கள் மனக்குமார்களுடைய சிவராவாக அல்லாஹ் ஏழாவது வானத்தில் அந்த வைப்பில் நாம் ஊரை அவ்வளாக வைத்திருக்கிறார். அந்த வைப்பில் நாம் ஊர் என்பது கண்ணியமானவர்களே அந்த காலத்தில்லாவுடைய கருப்பட்டி இருக்கிறது. அந்த கருப்பட்டிக்கு நேரடி ஏழாம் வாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கட்டிடம் தான் பைபிள் மாமூராக இருந்து கொண்டிருக்கிறது. அதிகரித்து வருகிறது கண்ணியமானவர்களே, அந்த பைபிள் மாமூர எவ்வளவு மறைந்து மாறுகள் ஒவ்வொரு நாளும் சவால் செய்கிறார்கள் என்று சொன்னால் மக்கா காவல்துறாக எத்தனையோ லட்சக்கணக்கான உங்களாவுக்கு போனவர்களும் அச்சுடைய காலத்தில் ஆணிவார்களும் இதன் தோறும் அவர்கள் வளர்ந்த
நடந்து கொண்டு தவா செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று கண்ணியமானவர்களே, அந்த வயிற்று மாமூலை ஒரு தடவைக்கு 70,000 மறக்குமார்கள். அதனை தவா செய்து கொண்டு மனம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே சரிந்து வருகிறது கண்ணியமானவர்களே, எந்த மறக்குமார்களுக்கு அவர்களுடைய பாடினாலே ஒரு நிமிஷம் முதலாம் நிமிஷம் அந்த வயிற்று மாமூலை தவா செய்ய குறைத்ததோ அந்த மறக்குமார்களுக்கு அதன் பின் அவர்களுக்கு சந்தர்ப்பம் கிடைப்பதே இல்லை, அவர்களுக்கு கிடைக்கவே மாட்டாது என்று அதே கருத்தில் வருகிறது. அப்படி என்றால் கண்ணியமானவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள் கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட அந்த மலக்குமார்களுடைய எண்ணிக்கை இந்த அளவு இருந்து கொண்டிருக்கும் கண்ணியமானவர்களே. உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரைக்கும் ஒவ்வொரு தடவை தடவையாக ஒவ்வொரு தடவையாக ஏழு சுற்றுக்கு 70,000 மலக்குமார்கள் எண்ணி உலகம் படைக்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரைக்கும் ஏ கண்ணியமானவர்களே, உலகம் அழியும் வரைக்கும் அந்த வயிற்று மாமூலை மலக்குமார்கள் வளம் வந்து கொண்டே இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த மலக்குமார்களுடைய எண்ணிக்கை இந்த அளவு இருந்து கொண்டிருக்கும் கண்ணியமானவர்களே. இப்படிப்பட்ட வல்ல சக்தி உள்ள ரப்புதான் எங்களுடைய ரப்பாக இருந்து கொண்டிருக்கிறார் கண்ணியமானவர்களே. எனவே நபிசல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வயிற்று மாமூலை அதிரசிகராகி அழகி சலாத்து வசலாம் அவர்களை சந்தித்து அவர்களுக்கு நல்லாசி வேண்டி அதன் பின்னாலே செல்லுகிறார்கள் கண்ணியமானவர்களே. அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் சிதறத்தில் மூன்றாவது சொல்லக்கூடிய இடம். அந்த சிதறத்தில் மூன்றாவதை பற்றி அல்லாஹ் சூரத்தில் நதியில் கூட அல்லாஹ் கூறுகிறார், இந்த சிதறத்தில் முந்தகா இந்தகா என்ன சொல்லுமாவா, சிதறத்தில் முந்தகா தான் அந்த ஏழாம் வானத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய இடம். அந்த சிதறத்தில் அதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரமாண்டமான ஒரு குழந்தை மரம் குழந்தை மரம் ஒன்று இருந்து கொண்டிருக்கிறது. அது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்குத்தான் சிதறாண்டு சொல்லுவாங்க. சிதறாண்டு சொன்னால் குழந்தை மரம். அந்த குழந்தை மரம் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப முந்தகா முந்தகா தான் இந்த கண்ணியமானவர்களே. முந்தகா என்று சொன்னால் உலகத்திலிருந்து நாம இன்னைக்கு என்னென்ன நல்லவர்கள் செய்கிறோமோ அல்லது தீய அமல்கள் செய்கிறோமோ நாம் செய்யக்கூடிய நல்ல தீய அமல்கள் எல்லாம் இறைவனை நோக்கி செல்லுகின்றதே அந்த செல்லக்கூடிய எல்லா அமல்களும் கண்ணியமானவர்களே நேரடியாக அவற்றை போய் சந்திப்பதில்லை. முதலாவதாக அந்த சிதறத்தில் மூந்தகா அதே போய் கொஞ்சம் தரைந்திருந்ததன் பின்னால் தான் மேலே நோக்கி செல்லுகிறது. அதே போல மேலிருந்து அவருடைய முடிவுகள் நல்ல கெட்ட முடிவுகள் இந்த அடியார்களை நோக்கி வரக்கூடிய நேரத்தில் நேரடியாக பூமியை நோக்கி வருவதில்லை. அந்த அவ்வாவுடைய அந்த அழிச்சு அவ்வாவுடைய நல்ல கெட்ட முடிவுகள் இந்த பூமியை நோக்கி வரக்கூடிய நேரத்தில் அந்த முடிவுகளும் அந்த சிதறத்தில் முந்தகாவே சற்று தரித்து நின்று தான் தேவை கேட்ட இந்த பூமிக்கு அல்லாஹ் உரத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார். இதனால் தான் கண்ணியமானவர்களே அந்த இடத்துக்கு சிதறத்தில் முந்தகா என்ற பெயர் வந்திருக்கிறது. கண்ணியமானவர்களே அந்த இடத்தில் வைத்து தான் அங்கு கண்ணியமானவர்களே அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை உண்மையான தோற்றத்தில் கண்டுகொண்டது நபியவர்கள் அந்த சிதறத்தில் முந்தகாவை வைத்து தான். அல்லாஹ்வுடைய படைப்பினங்களில் ஆக ஒரு மிக பிரமாதமான ஒரு படைப்பு இருக்கும் என்று சொன்னார். அதுதான் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் 600 பிரமாதமான உரத்தைகளோடு நபியவர்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களுடைய உண்மையான தோற்றத்தினால் அந்த சிதறத்தில் முந்தகாவை வைத்து நபியவர்கள் கண்டுகொண்டார்கள். இந்த சிதறத்தில் முந்தகா இருக்கிறது கண்ணியமானவர்களே. மேலும் புகாரி கழிவில் வருகிறது நபியவர்கள் அந்த மிஅராஜுடைய பயணத்தை போய் வந்து சஹாபாக்களிடத்தில் மிஅராஜுடைய பயணத்தை பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் நபியவர்கள் கூறினார்கள், என அருமை தோழர்களே, நான் சிதறத்தில் முந்தகாவுக்கு போனேன். அந்த சிதறத்தில் முந்தகாவில் நான் ஆச்சரியமான வர்ணங்களை நான் பார்த்தேன். நிறங்கள் இருந்தன. அது எந்தெந்த நிறங்கள்? ஆச்சரியமான வர்ணஜாலங்கள் லாகிரி மாதிரிய. ஆனால் எனக்கு அந்த வர்ணங்கள் எல்லாத்தையும் எனக்கு சொல்ல
தெரியாது. கண்ணியமான மனிதனே, நபியவர்கள் பார்த்தவர்கள் ஏன் சகாபாக்களிடம் வந்து சொல்ல தெரியாது என்று சொன்னால் எழுதுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நிறங்கள் என்ன? ஒரு 100-150 நிறங்கள். வெள்ளையும் கருப்பையும் வெள்ளையும் சோப்பையும் இப்படி மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி பார்த்தா ஒரு 100-150 நிறங்கள் தான் எங்களால் எங்களால் வகுக்க முடியும். ஆனால் நபியவர்கள் அந்த சித்திரத்தில் முன்னதாகவும் பார்த்த நிறங்கள் அதற்கு ஒப்பாக அதற்கு உதாரணமாக கூறுவதற்கு இந்த உலகத்தில் எந்த நிறங்களும் இருக்கவில்லை. அதனால் தான் நபியவர்கள் கூறினார்கள், நான் அங்கு பார்த்து வந்த நிறங்கள் அது என்னவென்று எனக்கு என்னால் உங்களுக்கு சொல்லித்தர முடியாது என்பதாக அன்புடன் சொல்லலாம். அழைக்கலாம் அவர்கள் அழகாக சகாபாக்களிடம் கூறினார்கள். கண்ணியமானவர்களே, இப்போது அந்த சித்திரத்தில் முத்தகா இருக்கிறது. இதோடு 15 அழகி சலாத்து வந்தலாம் அவர்களுடைய உறவு முடிந்துவிட்டது. 15 அழகி சலாத்து வந்தலாம் இதுவரைக்கும் தான் நபியவர்களோடு துணையாக வந்தார்கள். இதற்கு பின்னால் நபியவர்கள் மாத்திரம்தான் அடுத்தடுத்த பயணங்களை மேற்கொண்டு சென்றுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இப்போது அந்த சித்திரத்தில் முத்தகாவுக்கு பக்கத்தில் தான் சுவர் என்பது இருக்கிறது. அவ்வாறான குரானுக்கு சொன்ன மாதிரி குரானுடைய ஆயத்தில் சொன்னது போன்று இந்த சித்திரத்தில் முன்னாக இந்த சிதறத்தில் புத்தக அதற்கு பக்கத்தில் தான் சுவனம் அருவா இந்த சுவனம் இருக்கிறது என்று அல்லாஹ் கூறினாரே. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுவனத்தை போய் பார்த்தார்கள். கண்ணியமானவர்களே, சுவனத்தினுடைய சுவண்டிகளை எல்லாம் நபியவர்கள் கண்களால் பார்த்தார்கள். அந்த சுவனத்தை பார்த்ததன் பின்னால் கண்ணியமானவர்களே, நபியவர்களுக்கு அந்த நரகம் என்பது எடுத்து காண்பிக்கப்பட்டது. நபியவர்கள் நரகத்தை பார்ப்பதற்காக வேண்டி செல்லவில்லை, நரகத்திற்கு போகவில்லை, அதனை பார்க்க செல்லவில்லை. சுவனத்தை பார்த்ததன் பின்னால் நபியவர்களுக்கு நரகம் எடுத்து காண்பிக்கப்பட்டது. எனவே நபியவர்கள் அந்த நரகத்தினுடைய நரகத்தில் மக்கள் படக்கூடிய அல்லோர கல்லோரைகளை எல்லாம் நபியவர்கள் பார்த்து வந்தார்கள். யாராருக்கு என்னென்ன பாவங்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் எல்லாம் கொடுக்கப்படுகிறது என்பதனை எல்லாம் நபியவர்கள் பார்த்து வந்து இங்கு சகாபாக்களிடம் தெளிவாக கூறினார்கள். நபியவர்களே, இப்போது இந்த சிதறத்தில் முந்தகாவுக்கு அடுத்தபடியாக நபியவர்கள் இன்னொரு இடத்திற்கு செல்லுகிறார்கள். அதுதான் கண்ணியமானவர்களே, புகாரி முஸ்லிம் சரிப்பு சுருக்கமான ஒரு ஹதீஸ் இடம் வருகிறது. அதுலாஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். ஆனால் அல்லாம தர்கானிய ரஹிமஹுல்லா அவர்கள் இந்த ஹதீஸை வைத்து தெளிவாக எழுதுகிறார்கள். இந்த சம்பவத்தை கண்ணியமானவர்களே, சிதறத்தில் முந்தகாவுக்கு அடுத்தபடியாக நபியவர்கள் ஒரு இடத்திற்கு சென்றார்கள். அதுதான் சரீஃபுல் அக்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடம். சரீஃபுல் அக்லாம் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்தை நோக்கி நபியவர்கள் சென்றார்கள். சரீஃபுல் அக்லாம் என்று சொன்னார் என்ன கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய உத்தரவின் பேரில் மலக்குமார்கள் இந்த உலகம் உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள் உட்பட ஏழை ஜீவராசிகளுடைய நல்ல கெட்ட முடிவுகளை சதாதீனர்கள் அல்லாஹ் அந்த மனிதர்கள் உட்பட ஏழைய அனைத்தினுடைய நிர்வாகத்தை எவ்வாறு செய்ய வேண்டும், அது என்னென்ன நடக்கும், உலகத்தில் என்னென்ன நடக்கும் நாம் ஒரு பேனையை வைத்து ஒரு பேப்பரில் எழுதக்கூடிய நேரத்தில் பேனையினுடைய முறையும் அந்த பேப்பர் சந்திக்கக்கூடிய நேரத்தில் சிறிய ஒரு சத்தம் ஒன்று எழுந்தோம், அந்த சத்தத்தை என்னால் கேட்க முடியாது. பேனா முறையும் அந்த பத்திரிகையும் சந்திக்கக்கூடிய நேரத்தில் எழுந்தக்கூடிய சத்தத்துக்கு தான் சரி பொருள் அக்கலாம் என்று சொல்லுவார்கள். இதுதான் அல்லாஹால மதக்குமார்களை வைத்து இந்த அதிகாரிகள் சம்பந்தமான கதாபதிலை எழுதக்கூடிய அந்த இடத்தையும் நபியவர்கள் போய் பார்த்தார்கள். கண்ணியமானவர்களே, இந்த இடத்தையும் தரிசித்து விட்டு தான் அதற்கு பின்னால் அவர் ஆடை போய் தரிசிக்கிறார்கள். எந்த விதமான தங்க தடையும் இல்லாமல் எந்த விதமான திரையும் இல்லாமல் தந்த நம்பை போய் சந்தித்ததுமே நபியவர்கள் சுஜூதில் விழுந்து விடுகிறார்கள். சுஜூதில் விழுந்த நபியவர்கள் நீண்ட நேரத்திற்கு பின்னாலே எழுந்து விடுகிறார்கள். பேசினார் அவ்வா பேசிய முறை எப்படி என்பதனை சொல்ல முடியாது. அவ்வா நபியவர்களோடு உரையாடினார்.
வருகிறதே அல்லாஹ், நபியவர்களுக்கும் நபியுடைய உற்பத்தினர்களுக்கும் அல்லாஹ் மூன்று விதமான வெகுமதிகளை அல்லாஹ் கொடுத்தார், மூன்று விதமான வெகுமதிகளை கொடுத்தார் என்றுதான் 50 நேர தொழுகையாக இருக்கிறதே. 50 நேர தொழுகையை அல்லாஹு தஆலா இதோ நபியவர்களே உங்களுக்கும் உங்களுடைய உம்மத்தினர்களுக்கும் எல்லா தேவைகளையும் இந்த தொழுகையின் மூலமாக தேடி கேட்டு பெற்றுக் கொள்ளுங்கள் என்று தந்த ஒரு மேலான ஒரு சன்மானம்தான் கண்ணியமானவர்களே இந்த தொழுகையாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த தொழுகை அடுத்தபடியாக இன்னொரு சன்மானம்தான் கண்ணியமானவர்களே முஸ்லிம் தலைப்பில் இடம்பெறுகிறது அந்த ஹதீஸ். அல்லாஹு தஆலா சூரா பஹராவினுடைய கடைசி ரெண்டு ஆயத்தையும் அல்லாஹ் இந்த உற்பத்தினர்களுக்கு பெரும் பெருமதியான அல்லாஹு தஆலா தந்திருக்கிறார். படித்து பாருங்கள் கண்ணியமானவர்களே அந்த சூரா பக்ராவினுடைய கடைசி ரெண்டு ஆயத்தில் அல்லாஹ் எதனை கூறுகிறான், இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ரஹ்மத் செய்திருக்கிறான் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளித்திருக்கிறான். இந்த உம்மத்திற்கு ரஹ்மத் செய்திருக்கிறதாக அல்லாஹ் அந்த சூரா பக்ராவினுடைய கடைசி ஆயத்தில் வாக்குறுதி அளித்திருப்பது மாத்திரமின்றி இந்த உம்மத்திற்கு இன்னொரு ஞானத்துக்களை அல்லாஹு தஆலா செய்திருப்பதாகவும் மேலும் இந்த உம்மத்து எந்தெந்த பாவங்களை செய்வார்களோ அந்த பாவங்களை செய்துவிட்டு அல்லாஹ் நடத்திய தௌபா கேட்கும் பட்சத்தில் அல்லாஹ் அவர்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்வார் என்பதாகவும் மேலும் ஒரு பெரும் பெருமதி கண்டியவார்களே அல்லாஹ் கூறுகிறார். இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் சரியத்தை அல்லாஹ் ஏற்றிப்படுத்தி கொடுத்திருப்பதாக எங்களுடைய முன்னால் வந்த உற்பத்தினர்களுக்கு அவர்களுடைய சரியா ரொம்ப கஷ்டமாக ரொம்ப சிரமமானதாக இருந்தது. அப்படி இல்லாமல் கண்ணியமானவர்களே அல்லாஹ் எங்களுடைய பலவீனத்தை விளங்கி எங்களுக்கு ஒரு இலேசான ஒரு சரியத்தையும் அல்லாஹ் தந்திருப்பதாக அல்லாஹ் அதில் வாக்குறுதி அளிக்கிறார். மேலும் இன்னொரு வாக்குறுதியை அல்லாஹ் இன்னொரு வெகுமதியை தந்திருக்கிறார். அதுதான் இதோ நபி அவர்களே நீங்கள் உங்களுடைய உண்ணத்தினர்களுக்கு கூறுங்கள், நீங்கள் உங்களுடைய உண்ணத்தினர்கள் அந்நியர்கள் அந்நியர்களால் உங்களுக்கு ஏதேனும் கஷ்டம் வந்தால் வரும் பட்சத்தில் அவ்வாறு அவர்களுக்கு எதிராக பட்சத்தில் அவ்வளவு தாரா இந்த உண்ணத்திற்கு உதவி செய்வதாகவும் அவ்வளவு வாக்குறுதி அளித்திருக்கிறான் கண்ணியமானவர்களே. இதுதான் இரண்டாவது வசனத்தையும் நபியவர்களை கிடைத்துக் கொண்டு மூன்றாவது ஒரு வெகுமதியையும் அல்லாஹு தஆலா எனக்கும் எங்களுடைய நபியவர்களுக்கும் தந்தார். அதுதான் நபியவர்களை பார்த்து அல்லாஹ் கூறினார், ஹே முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுடைய உம்மத்தினர்களிலிருந்து யார் ஒருவர் அவர் வாழக்கூடிய நேரத்தில் எனக்கு சேர்த்து வைக்காமல் என்னை இணை கட்டிக்காமல் அவர் வாழ்ந்து மரணித்து விடுவாரோ அவர் பெரும் பாவம் செய்தவராக இருந்தாலும் சரி காவிர்களை போன்று நான் நிரந்தரமான நரகத்தை போட்டு அவர்களை தண்டனை செய்ய மாட்டேன், வேதனை கொடுக்க மாட்டேன். அவர்கள் செய்த குற்றங்களுக்காக வேண்டி அவர்கள் தண்டனையை அனுபவித்ததன் பின்னால் அவர்களை சுவனத்துக்கு நான் அனுப்பி வைப்பேன் என்ற ஒரு வாக்குறுதியையும் அல்லாஹு தஆலா நபியவர்களுக்கு கொடுத்து அனுப்பி வைத்தார். இதுதான் மூன்று வெகுமதிகளை அல்லாஹ் எங்களுக்கும் எங்களுடைய நபியவர்களுக்கும் தந்த அருள்மிகுதான். இந்த மாதிரி ஒரு நாளாக கண்ணியமானவர்களே எனவே அடுத்தவர்களாக அழகி வந்தெல்லாம் அவர்கள் இந்த பயணத்தை முடித்துக் கொண்டு அவ்வாறை போல் சந்தித்து அவ்வாறு கொடுத்த வெகுமதிகளை எடுத்துக் கொண்டு மறுபடியும் கண்ணியமானவர்களே அந்த வைப்பில் மந்தத்தை நோக்கி வருகிறார்கள். வைப்பில் மந்தத்துக்கு வந்த நதியவர்கள் அங்கிருந்து அதே குராப் என்ற வாகனத்தின் ஊடாக மக்காவை நோக்கி வந்து விடுகிறார்கள். இச்சிலையும் நடந்தது கண்ணியமானவர்களே சுபகுடைய தொழுகைக்கு முன்னால் இச்சுமை நிகழ்வுகளும் நடந்துவிட்டன. சுபகுடைய தொழுகையை தொழுதலும் பின்னால் நடிகர்கள் அவர்கள் மக்கா முஸ்லிம்களை பார்த்து இதோ நான் நேற்றிரவு இங்கிருந்து பலத்தீவில் பைபிள் மக்களுக்கு சென்று வந்தேன், அங்கிருந்து என்னுடைய அரசை போய் சந்தித்து விட்டு ரப்பரிலிருந்து சில பெருமதிகளையும் எடுத்துக் கொண்டு வந்திருக்கிறேன் என்று அந்த மக்கா முஸ்லிம்களிடத்தில் சொன்ன நேரத்தில்
நேரத்தில் கண்ணியமானவர்களே எல்லோருமாக தலையில் கையை ஏற்றுக் கொண்டார்கள். இது எப்படி நடக்க முடியும்? ஓரிரவில் அல்ல, இரவிலும் ஒரு சிறிய பகுதியில் மக்காவில் இருந்து வயிறு மக்களுக்காக நீங்கள் சென்றிருக்கிறீர்கள். இப்போது கண்ணியமானவர்களே நபி அவர்களை வேதனமாக கிண்டல் பண்ணி பேசுவதற்கு ஒரு நல்ல ஒரு காரணமாக இந்த மக்கா முதலீட்டீங்களுக்கு கிடைத்துவிட்டது. சிலர்கள் கைப்பற்றி சிரிக்க ஆரம்பிக்கிறார்கள், கூச்சலிட்டு சிரிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள். எனவே இன்னும் சிலர்கள் என்ன செய்தார்கள், அந்த மக்கா முதலீட்டீங்களில் சிலர்கள் வியாபார நோக்கத்தோடு அவர்கள் மக்காவிலிருந்து பைசூர் மக்களுக்கு சென்று வந்திருந்தார்கள். அவர்கள் எனவே நபியவர்களிடத்தில் நபியவர்களை சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி நபியவர்களிடத்தில் சில கேள்விகளை கேட்க ஆரம்பித்தார்கள். அப்படியா முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்கள் பைசூர் மக்களுக்கு சென்று வந்திருந்தீர்கள் என்று சொன்னால் நாங்கள் கேட்கக்கூடிய சில அடையாளங்களை உங்களால் கூற முடியுமா என்று கேட்டதும் நபியவர்களும் கூறினார்கள் நான் கூறுவேன் என்று சொன்னதும் அவர்கள் கேட்க ஆரம்பிக்கின்றார்கள். கண்ணியமானவர்களே அல்லாஹு தஆலாவும் தந்த குதிரத்தின் மூலமாக அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் நபியவர்களுக்கு முன்னால் பைசூர் மக்களை கொண்டு வந்து நிறுத்தினார். நபியவர்கள் பார்த்து பார்த்து சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். இப்போது அவர்கள் அதிலும் அவர்கள் குறைந்து விட்டார்கள். அவர்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் நபியவர்கள் தெளிவாக பதிலையும் சொல்லிவிட்டார்கள். இப்போது சிலர்கள் கேட்க ஆரம்பித்தார்கள் நபியவர்களே அப்படி என்று சொன்னால் பாதையில் நடந்த ஏதேனும் சம்பவத்தை உங்களால் சொல்ல முடியுமா? அந்த பைசூர் மக்களிலிருந்து மக்காவுக்கு வரக்கூடிய நேரத்தில் பாதையில் நடந்த ஏதேனும் நிகழ்வை உங்களால் சொல்ல முடியுமா என்று சொன்னதோ என்ன கேளுங்களை சொல்லுகிறேன் என்று சொன்னதோ நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஆமா நான் வரக்கூடிய நேரத்தில் இந்த இடத்தில் உங்களுடைய வியாபார கோச்சி ஒரு வியாபார கோச்சி மக்காவின் ஊடாக சிரியாவுக்கு போய் சிரியாவில் வியாபாரம் செய்துவிட்டு மக்காவுக்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த இடத்தில் வைத்து இத்தனை பேர்கள் கொண்ட வியாபார கோச்சி ஒருவருடைய குதிரை ஒட்டகம் காணாமல் போய்விட்டது. அவர்கள் அந்த ஒட்டகத்தையும் அந்த சாமான்களையும் அவர்கள் தேடி திரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனையும் நான் பார்த்துவிட்டுத்தான் வந்தேன். நம்மவர்கள் வேறு சொன்னார்கள் செவ்வாய்க்கிழமை என்று அந்த வியாபார கோச்சி முழுவதுமாக அவர்கள் மக்காவுக்குள்ளால் வந்து சேர்ந்து விடுவார்கள். அவர்கள் மக்காவுக்கு வரக்கூடிய நேரத்தில் ஆரம்பமாக ஒரு சாம்பல் நிற ஒரு ஒட்டகம் தான் ஆரம்பமாக வரும் அந்த வியாபார கோச்சியில். அந்த வியாபார அந்த சாம்பல் நிற ஒட்டகத்தில் பெரும் ரெண்டு சுமைகள் சுமந்தப்பட்டதாக இருக்கும் என்று சொன்ன இப்போது மக்கா முஸ்லிமீங்கள் விடைபெறுந்து செல்லுகிறார்கள். சரி இதையாவது நாம் பார்ப்போமே நபியவர்களுடைய வார்த்தை உண்மையாகிறதா இல்லையா என்று சொல்லி கண்ணியமானவர்களே மூன்று நாளைக்கு பின்னால் இப்போது செவ்வாய்க்கிழமை மாலை நேரம் ஆகிவிடுகிறது. அதனுடைய தொழிலையும் ஆகிவிடுகிறது. நபியவர்களும் ஏனைய மக்கா முஸ்லிமீங்களும் எதிர்பார்த்து இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே அல்லாஹ் அவர்கள் இந்த ஹதீஸை நபியவர்களுடைய மொழியா நபியவர்களுடைய வாழ்வில் எத்தனையோ மாஜிதாக்கள் நடந்திருக்கிறது. இந்த மாஜிதாவை அல்லாமா பைஹக்கி ரஹிமஹுல்லா அவர்கள் அவர்களுடைய பைஹக்கி ஷரீஃபில் தெளிவாக கொண்டு வருகிறார்கள். எனவே நபியவர்களும் முஸ்லிமீங்களும் எதிர்பார்த்திருக்கிறார்கள். மாலை நேரமாகி விடுகிறது, சூரியனும் அஸ்தமனமாக போகிறது. இந்த எந்த ஒரு வியாபார கோட்டையினுடைய ஒட்டகமும் மக்கா பார்டருக்குள்ளால் வந்து சேரவில்லையே. நபியவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். நபியவர்கள் நிறைவேற்றி வைப்பதற்காக மறையப்போன சூரியனை அவ்வா அந்த வியாபார கோரிக்கை மக்காவுக்குள் வரும் என்ன வர்ணனைகளோடு கூறினார்களோ அதே வர்ணனைகளோடு கண்ணியமானவர்களே மக்காவுக்குள் நுழைகின்றது. இப்போது வழிந்து கொண்டு முடியலாம். இதனை பார்த்து விட்டு கூறுக
கூறினார். எல்லா முஷ்ரிக்களையும் பார்த்து கூறினார், ஏ முஹம்மதே, அல்லாஹ் பாதுகாக்கணும் கண்ணியமானவர்களே, ஏ முஹம்மதே, உங்களுடைய சூனியம் தான் ஜாதி சிறந்த சூனியமாக இருக்கிறது என்று வழிபூர் முகியராக கூறியதும் எல்லா முஷ்ரிக்களும் கூறினார்கள், ஆமா மஹதி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெரும் சூனியத்தை செய்து காண்பித்தார்கள் என்று சொல்லி விடைபெறுகிறார்கள். அந்த நிகழ்வு நடந்தும் கூட கண்ணியமானவர்களே, அவர்களுக்கு இதாயத்து கிடைக்கவில்லை. இதுதான் நிகழ்வோ சிறாவுடைய நிகழ்வாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்றிலிருந்து பல ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்னால் நடந்த நிகழ்வு தான் இந்த நிகழ்வோ, தனித்த முக்கியத்துவமான நிகழ்வோ. கண்ணியமானவர்களே, நாங்களிலிருந்து என்ன படிப்பினை பெற வேண்டும் கண்ணியமானவர்களே? அவர்களால் கொடுத்த அந்த வெகுமதி, அவர்களால் கொடுத்த அந்த சன்மானம், அந்த தொழுகை என்ற சன்மானம் இந்த உண்மத்திற்கு கொடுக்க ஆகப்பெரும் வெகுமதியாக, ஆகப்பெரும் சன்மானமாக, எங்களுக்கு தரப்பட்ட சன்மானமாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த கொள்கையினுடைய விஷயத்தில் நாம் இன்று எந்த அளவு வேண்டுதல் காட்டிக் கொண்டிருக்கிறோம், எந்த அளவு அசமந்த போக்கை காட்டிக் கொண்டிருக்கிறோம் என்பதனை ஒவ்வொருவரும் உள்ளத்தில் கை வைத்து சிந்தித்து பாருங்கள். கண்ணியமானவர்களே, இமாம் ஜமாத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள்? கண்ணியமானவர்களே, முஸ்லிம் என்ற பேரில் வாழ்கிறோம், மோதி என்ற பேரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலே சிலர்கள் எதுவரைக்கும் சொல்லாதிருக்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்னையா தான் மக்களால் தொழில்நுட்பப்பட வேண்டும் என்று சிலர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். பள்ளிக்கும் அவர்களுக்கும் எந்த ஒரு சம்பந்தமுமே கிடையாது. வருடத்தில் ஒருவரிடம் கூட வராத முஸ்லீம்கள் எத்தனையோ பேர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் மக்களால் நான் தொழில்நுட்பப்பட வேண்டும் என்று. இன்னும் சிலர்கள் இருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே, பெருநாள் வந்துவிட்டால் அந்த பெருநாள் என்ற சுண்ணத்தான தொழுகைக்கு மாத்திர முக்கியத்துவம் கொடுத்து புத்தார அணிந்து கொண்டு பள்ளிக்கு வருபவர்கள் எங்கிலே எத்தனை பேர்கள்? கண்ணியமானவர்களே, இன்னும் ஒரு பெருஞ்சிறதான ஒரு கூட்டம் ஒன்று இருக்கிறது. அது தான் சுமான தம்பியாக இருக்கிறார்கள். வாரத்திற்கு ஒரு முறை அவர்கள் சும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மாத்திர அவர்கள் வருபவர்கள் இருக்கிறார்கள். அந்த சும்மாவுடைய கடமையை கூட கண்ணியமானவர்களே, கடைசியில் வந்துட்டு ஆரம்பத்தில் போகக்கூடியவர்களாகத்தான் அவர்கள் இருப்பார்கள். எந்த ஒரு நல்ல விஷயமும் அவர்களுடைய காதுக்கு விழுவதில்லை. எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் காதுகளால் அவர்கள் கேட்பதற்கும் தயாரே இல்லை. கண்ணியமானவர்களே, கூட்டோட்டில் வந்து கடைசியில் வந்துட்டு ஆரம்பத்தில் இறங்கிட்டு போற மாதிரி கண்ணியமானவர்களே, அப்படி ஒரு கூட்டம் எங்கிலே இருந்து கொண்டிருக்கிறது. இந்த அளவு தீயின் வளர்ச்சி கண்டும் கூட, இந்த அளவு பயான்கள் புத்திமதிகள் சொல்லப்பட்டும் கூட, தொழுகையுடைய விஷயத்தில் ரொம்ப பெரும் பலவீனமான எங்களுடைய சமூகம் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இதனால் தான் கண்ணியமானவர்களே, நாளுக்கு நாள் நாங்கள் துன்பத்துக்கு மேல துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். சோதனைகளுக்கு மேலான சோதனைகளை நாம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். நல்ல விளங்க வேண்டும் கண்ணியமானவர்களே, சொல்லுங்கள் என்ற கடலை இது அல்லா ஏழை கடலைகளை போன்றே அல்லா நடிகவர்களை தன்னிடத்தில் அழைத்து கொடுத்த பரிசு தான் இந்த தொழுகை. அப்படி என்றால் அதற்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்து நாம் நிறைவேற்ற கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம்? எந்த ஒரு நிலையிலும் யாருக்கும் தொழுகை விடுவதற்கு காரணம் என்பது கிடையாது. கண்ணியமானவர்களே, கூலி வேலை செய்யக்கூடியவர்களா அல்லது எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, வயது வந்துவிட்டால் வயது வந்துவிட்டது என்று சொன்னால் ஆண்களும் பெண்களும் கண்டிப்பாக தொழிலே ஆக வேண்டும். கண்ணியமானவர்கள், இன்னும் சிலர்கள் அவர்கள் மார்க்கத்தை பேசிக் கொண்டிருப்பார்கள், ஞானத்தை பேசிக் கொண்டிருப்பார்கள், நாங்கள் அல்பு சுத்தம்தான், நாங்கள் தொழில் தேவையில்லை, கல்லை சுத்தமாக்கிக் கொண்டுதான் மற்றவைகளை செய்ய வேண்டும் என்று சிலர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். உங்களுடைய கல்வை நீங்கள் சுத்தம் செய்ய முன்னால் உங்களுக்கு மரணம் வந்துவிடும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அப்படிப்பட்டவர்களும் எங்களுடைய சில சமூகத்தில் சிலர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். வாங்கலே அப்பா பள்ளிக்கு என்று சொன்னா, இல்ல கல்வ சுத்தமாக்கவே தான் ஆகப்பெரிய வேலை, கல்வ சுத்தமாக இருந்தான் எல்லாமே செய்யணும் என்று சொல்லி எங்களுடைய சில மோசத்தனமான முஸ்லிம்கள் மோசத்தனமான மூமிகள் பேசக்கூடிய வார்த்தைகளாக இந்த வார்த்தைகள் இருக்கிறது. கண்ணியமானவர்களே, எனவே சின்ன புனிதமான நாளையில நாளைய இன்றில் இருந்தாலும் சரி தொழுகையில பேருதல் காட்டுவோம். எங்களுக்கு வரக்கூடிய கெடுபடிகள் முஸ்லிமத்துகள் இன்னும் பொருளாதார தடைகள் உட்பட தேவையவைகள் எல்லாவற்றுக்கும் ஒரு பரிகாரமாக இந்த தொழுகையை இன்றில்
இருந்து கடைபிடிப்போம் கண்ணியமானவர்களே, சொல்வோம் அல்லாவிடத்தில் எங்களுடைய எல்லா தேவைகளையும் கேட்டு பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு பெரும் சாதனமாக இந்த குழுவை என்ற சாதனத்தை எங்களுடைய வாழ்வில் எடுத்து ஜெயம் பெற்று வாழ்வதற்கு எல்லாம் வல்ல நாயன் எங்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவார். நாம் செய்த பெரிய பெரிய பழையுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து விடுவார். கொள்கையுடைய விஷயத்தில் பேருதலை கண்டுபிடுவாராக, மௌனத்து வரைக்கும் பேருதலாக உள்ள கடமையை நிறைவேற்றக்கூடியவர்களாக ஆக்கிவிடுவாராக, ஆண்கள் பெண்கள் அனைவர்களிடத்திலும் நூற்றுக்கு நூறு கொள்கையுடைய வாழ்க்கையை தந்துவிடுவாராக, கடைசி வரைக்கும் மூவினாகவே இருந்து மூவினாகவே மரணிக்க தோகை செய்வாராக.